الدين والكرم இஸ்லாமிய சிறப்பியல் அனுசரணை வழங்குகிறார்கள் அப்துல் வாஹித் உம்மு நைமா நட்பணி மன்றம் கலகதர பாதுக்கையில் வசித்த மருமகளான எம் எல் அப்துல் வாஹித் மற்றும் என் எல் உம்மு நைமா அவர்களின் ஞாபகார்த்தமாக அப்துல் வாஹித் உம்மு நைமா நட்பணி மன்ற சமூக நலன்புரி அமைப்பு 2020 ஸ்தாபிக்கப்பட்டது. கல்வி, சுய தொழில் வாய்ப்பு மற்றும் வலது குறைந்தோர் தொடர்பில் சேவையாற்றி வரும் இந்நிறுவனம் இன மதங்களுக்கு இடையில் புரிந்துணர்வு திட்டங்களையும் செயற்படுத்தி வருகின்றது. இஸ்லாமிய தாவா பணியில் முதல் நடவடிக்கையாக ஏனைய மதத்தினருக்கு மத்தியில் இஸ்லாமிய தொடர்பினையும் நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவது முக்கிய பணியாக செயற்படுத்தி வருகின்றது. உள்நாட்டு வெளிநாட்டு நன்கொடையாளர்களிடம் உதவிகளை பெற்று சமூக நிலையை சீர்படுத்துவதற்காக பலதரப்பட்ட நிகழ்ச்சி திட்டங்களை செயற்படுத்தி வரும் ஒரே அமைப்பு அப்துல் வாஹித் உம்மு நைமா நட்பணி மன்றம். இனிய மாலை வேளையில் இஸ்லாமிய சிறப்பியலோடு நேர்களை சந்திக்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மாற்றத்தை நோக்கிய பயணத்தில் பள்ளின சமூகத்துக்கு மத்தியில் புனித ரமலான் காலங்களில் முஸ்லிம்கள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் இஸ்லாமிய சிறப்பியலுக்காக விளக்கம் தருகிறார் அகில இலங்கை ஜமீயத்துல் உலமா சபையின் கௌரவ தலைவர் அஷேக் முப்தி எம்ஐஎம் ரிஸ்வி அவர்கள். அல்லாஹ்வின் நல்லடியாரத்திலே கண்ணியத்துக்கும் மதிப்புக்கும் உரிய சகோதரர்களே, பெரியார்களே, உலகத்துல இஸ்லாமிய நாடுகள் என்று சொன்னா 150 சுமார் சிறுபான்மை முஸ்லிம்கள் வாழும் நாடுகள், 150 நாடுகள் இருக்கு. அமெரிக்கா எடுங்க, லண்டன் எடுங்க, பிரான்ஸ் எடுங்க, பிரிட்டன் எடுங்க, உலக நாடுகள்ல இருக்கக்கூடிய ஐரோப்பிய நாடுகள் எடுங்க, ஆப்பிரிக்காவில் உள்ள நாடுகள் எடுங்க, சவுத் ஆப்பிரிக்கா எடுங்க, மற்ற நாடுகள் கென்யா எடுங்க, நைரோபி எடுங்க, இப்படி எல்லா பகுதிகளை பாப்பீங்க என்று சொன்ன மேலான சகோதரர்களே, உலகத்துல 300 நாடுகள் இருக்கும் என்று சொன்னா 65 நாடுகள் தான் முஸ்லிம் நாடுகள், மற்ற 150 நாடுகள்ல முஸ்லிம்கள் சிறுபான்மையினர்களாக வாழ்கிறார். அந்த சிறுபான்மையினர்களாக வாழக்கூடிய முஸ்லிம் நாடுகள்ல இஸ்லாம் அவர்களுக்கு என்ன வழிகாட்டல்களை கொடுக்கிறது? இஸ்லாம் ஒரு சம்பூர்ணமான மார்க்கம். வல்லதி அர்சல ரசூலஹு பில் ஹுதாலி தீனில் ஹக் லியுதீரஹு அலா தீனி குல்லி, இது எல்லா தீனை விடவும் ஒரு சிறப்பான தீனாக ஜொலிப்பதற்கு அனுப்பப்பட்ட ஒரு தீன் தான் இந்த தீன். அல்லாஹ் நபி அவர்களை பௌத்த, ஹிந்து, கிறிஸ்தவ, யூத, மஜூசி அனைவர்களுக்கும் நபியாக ரஹமத்தாக தான் அல்லாஹ் அனுப்பியிருக்கிறான். அப்படிப்பட்ட நேரத்தில் அல்லாஹ் எங்களுக்கு தந்த ஒரு சோதனை, ஒரு நியமத், நாங்க முஸ்லிம் சிறுபான்மை நாட்டில் வாழ்கிறோம், எங்களுக்குள்ள சோதனைகள் முஸ்லிம் நாடுகள்ல உள்ளதை விட அதிகமாகத்தான் இருக்கும், அது என்றுமே அந்த நிலைதான். அப்படியான நேரத்துல நாங்க எங்களுடைய இஸ்லாத்துடைய அடிப்படையோடு எப்படி வாழ வேண்டும் என்பதை பொதுமக்களுக்கும் விவரிக்க வேண்டும். பொதுமக்கள் அதை புரிந்து தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். எல்லாத்தை விட்டு ஒதுங்கி எங்களுக்கு வாழவும் இயலாது, எம்மதமும் சம்மதம் என்றும் சொல்ல இயலாது, நான் எதுக்குமே சேர மாட்டேன் உங்களோட என்று நாங்கள் பிரிஞ்சும் வாழ முடியாது. இது ரெண்டுக்கு மத்தியில தான் வாழணும். ஐசோலேட்டட் ஆகி மனிதன் அப்படி உஸ்லாவாகி ஒதுங்கி வாழ்றதும் அது முடியாது. இது ரெண்டுக்கு மத்தியில இஸ்லாமிய அந்த அடையாளத்தோட, இஸ்லாமிய அந்த வரையறையோட, இஸ்லாம் நமக்கு காட்டி தந்த அந்த உதாரணங்களோட, சிறப்பம்சங்களோட அவர்களோட நாங்க சேர்ந்து வாழணும். அவர்கள் எங்களுடைய ஒவ்வொன்றையும் பார்த்து ரசிக்கணும். இதை நாங்க புரிஞ்சு கொள்வது ஆக முக்கியம். அதை புரியறதுக்கு தான் நான் எதுக்காக, நபி அவர்கள் குஃபருடைய உச்சகட்டத்திலேயே 40 வருஷம் வாழ்ந்திருக்கிறாங்க, ஆனா அந்த இஸ்லாம் என்பதை அல்லாஹ் இக்ரா பிஸ்மி ரப்பிகல்லதி கலக் கலக்கல் இன்சான மின் அலக் இக்ரா வரப்புகல் அக்ரம் என்று அல்லாஹ் வஹியை இறக்குவதற்கு முன்பு கூட நபி அவர்கள் குஃபருடைய எந்த காரியத்தையும் செய்யவில்லை. குஃபருக்கு அவர்கள் எந்த காரியத்திலையும் உதவியாக இருக்கவில்லை. ஆனா மனிதர்களுக்கு உதவியாக இருந்திருக்கிறார்கள். குஃபருக்கு உதவியாக இருப்பது வேற, மனிதர்களை மதிச்சு நடக்கிறது வேற. இது ரெண்டையும் அடையாளம் காணணும். ஒரு நாளும் குஃபருக்கு நாங்க ஆதரவாளர்களாக இருக்க மாட்டோம். அது எங்களை நீங்க துண்டு துண்டாக அறிந்தாலும் நாங்கள் அதுக்கு உடன்பட மாட்டோம். அதுதான் இந்த நாட்டில் வாழ்ந்த எங்கட முன்னோர்கள் மாஷா அல்லாஹ், அல்லாஹ் அவங்களை கபரை பிரகாசமாக்கி வைக்கணும். அவர்கள் செய்ததை அவர்களுக்குள்ள தனி சிறப்பு, சுபான் அல்லாஹ். அவர்கள் செய்ததை அது அவர்களுக்கு அல்லாஹ் அதுக்குரிய கூலியை கொடுப்பார். எங்களுடைய இந்த நாட்டில் முன்னோர்கள் செய்த சில அடிப்படைகளை யோசிக்கும் பொழுது பெரிய ஆச்சரியமாக இருக்கிறது. எப்படி 765 முஸ்லீம் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் இருக்குதா? இது நாங்க நீங்க ஏற்படுத்தினோமா? நாங்க நீங்க சண்டை பிடிக்கதான் தெரியும். எங்களுக்கு எங்களுக்கு விவாதிக்க தெரியும், தர்க்கம் பிடிக்க தெரியும், வீண் விரயத்தில் ஈடுபட தெரியும், எங்களோட பணத்தை தவறான முறையில் பயன்படுத்த தெரியும்.
இதுதான் எங்களுக்கு தெரியும். எங்களோட முன்னோர்கள் தெரிந்து வச்சிருந்ததை எங்களை எப்படி பாதுகாப்பதை, இஸ்லாத்தை எப்படி பாதுகாப்பதை, இங்கு நாங்கள் முஸ்லிம்களுடைய உரிமைகளை எப்படி பெற்றுக் கொடுப்பது, இதுதான் எங்களோட முன்னோர்களுடைய ஐடென்டிட்டி. அவர்கள் செஞ்ச சேவைகளை, அது டிவி ஜாயாவாக இருக்கலாம், அது பதுதீன் முகமதாக இருக்கலாம், அது ஏசிஎஸ் ஹமீதாக இருக்கலாம், அரசியல் தலைவர்களாக இருக்கலாம், முன்னைய காலத்துல வாழ்ந்த அந்த பஹ்ஜியை சேர்ந்த உலமாக்களாக இருக்கலாம், இவர்கள் எல்லாம் செய்த சேவை அப்படிப்பட்ட சேவைகள் தான். சார் ராஜை பரிதாக இருக்கலாம், இவர்கள் எல்லாம் இந்த அடிப்படைகளை சிந்தித்தார்கள். முஸ்லிம்களுடைய உரிமைகளை, அடையாளங்களை நாம் பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்று. கனிவான சகோதரர்களை பெரியார்களே, அன்றைய காலத்துல ஒரு சிறிய மக்களாக நாங்கள் வாழ்ந்தாலும் மிக செழிப்பாக, அழகாக, கண்ணியமாக எங்களுடைய வாழ்க்கை அமைப்புகள் மிக சிறப்பாக காட்சியளிக்கக்கூடிய விதத்துல, அந்நியர்கள் கவரக்கூடிய விதத்துல, மரியாதையும் கண்ணியும் கொடுக்கக்கூடிய விதத்துல அமைஞ்சு மிக குறுகியவர்கள் இருந்து பல சாதனைகளை சாதித்திருக்கிறார்கள். ஏன் ஒற்றுமையாக ஒன்றுபட்டு மதித்து கண்ணியத்தோட வாழ்ந்த காரணத்தினால். இன்றைக்கு அந்த ஒற்றுமை, கண்ணியம், ஒருவருக்கொருவர் புரிந்துணர்வு இவைகள் எல்லாம் எடுபட்டு போன காரணத்தினால எது அடையணுமோ அது அடைய முடியாம தவித்துக் கொண்டிருக்கிறோம். அடைய வேண்டியவைகளை அடைய முடியாமல் இருக்கிறோம். கனிமான சகோதரர்களை பெரியார்களே, அதனால் எமக்கு எல்லா சந்தர்ப்பத்திலையும் வழிகாட்டல் இருக்கு. நாங்க நீங்க விளங்க வேண்டிய ஒரு விஷயம்தான், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் ஒரு தூய்மையான எல்லாரையும் அல்லாஹ் ஒரு ஒரு மொஜிசாவை கொடுத்து எல்லா லட்சக்கணக்கான மக்கள் இஸ்லாத்துக்கு வந்து நவியோட நபித்துவம் வந்த உடனே எல்லாரும் கலிமா சொல்லிட்டாங்க, அதை எல்லாரும் முஸ்லீம் ஆகிட்டாங்க, இப்ப எல்லாரும் அவளுக்கு மலக்குகளை போல எல்லாரும் வழிபட்டு நடக்கிறாங்க, அப்படி ஒரு சூழலை அல்லாஹ் நபிக்கு உருவாக்க இல்லை. நபி அவர்களுக்கு அல்லாஹ் எனக்கு எவ்வளவு நோவிக்கப்பட்டுச்சுண்டா, யாருமே இப்படி நோவிக்கப்பட்டிருக்க மாட்டாங்க. எனக்கு எவ்வளவு பயமுறுத்தப்பட்டதுண்டா, பயமுறுத்தல் இன்றைக்கும் இருந்துச்சு, அன்றைக்கும் இருந்தது. நபியவர்களுக்கும் பயமுறுத்தல், சஹாபாக்களுக்கு இருந்தது, அச்சுறுத்தல் இருந்தது. அதுக்கு மத்தியில தான் வாழ்ந்திருக்கிறார்கள். ஒரு வைராக்கியத்தோடு, ஈமானிய உணர்வோடு. கனிமானவர்களே, ஒரு விஷயத்த முஸ்லிம்கள் மனதுல பதி வைக்கணும், அது என்னது, எங்களுக்கு வாழ்க்கைன்றது ஒரு முறைதான். நாங்க வாழ்ந்துட்டு இன்ஷா அல்லாஹ் நாங்க எந்த நிலையிலையும் ஈமானோட மௌத்தாகினா அல்லாஹ் எங்களுக்கு அடுத்த வாழ்க்கைய மிச்சம் உயர்வானதாக வச்சிருக்கிறார். இதுதான் சஹாபாக்கள் சொன்னார்கள், நுஹிப்புல் மௌத கமா துஹிப்புனல் ஹயாத, நீங்க வாழ விரும்புறது போல நாங்க மௌத்தாக விரும்புறோம். மௌத்துக்கு பயந்தவர்களாக நாங்க வாழ முடியாது. அது ஈமானுடைய அடையாளம் அல்ல. ஈமானுடைய அடையாளம் மௌத்தை ஆதரிச்சிருக்கிறது. வஹன் என்ற நோய் ஹுப்பு துன்யா கராஹியத்துல் மௌத். நபி அவர்கள் சொன்னார்கள், உங்களுக்கு சதா அலைக்கும் உமம் கமா சதா அலா கர்த்திலா கஸ்அதிஹா, ஒரு சாப்பாடு வச்சுட்டு அது பசி உள்ளவர்கள் அழைத்தா எப்படி வேகமாக வந்து அந்த சாப்பாடு எடுக்க பார்ப்பார்களோ அது போன்றுதான் உலகத்தில் உள்ள எல்லா குப்ரும் இஸ்லாத்துக்கு எதிராக ஒன்று சேரும். அல்லாஹ் நிச்சயமாக அல் இஸ்லாம் யாலு, இஸ்லாத்துக்கு அல்லாஹ் உயர்வையும் தீனுக்கு அல்லாஹ் கண்ணியத்தையும் நிச்சயமாக தருவான். நாங்க இந்த நாட்டில் ஐக்கியத்துடனும் ஒற்றுமுடனும் எல்லோரும் ஒன்று சேர்ந்து வாழ்வோம். வல்ல அல்லாஹ் நிம்மதியான சந்தோஷமான ஒரு சூழலை இந்த நாட்டு முஸ்லிம்களுக்கும் இந்த நாட்டில் வாழக்கூடிய அனைவர்களுக்கும் நசீபாக்குவானாக. முஸ்லிம்கள் ஒன்றுபட்டு வாழ கிருபை செய்வாயாக. நேயர்கள், இதுவரை மாற்றத்தை நோக்கிய பயணத்தில் பல்வேறு சமூகத்துக்கு மத்தியில் புனித ரமலான் காலங்களில் முஸ்லிம்கள் இவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்ற விளக்கத்தினை தந்தவர் அகில இலங்கை ஜம்மியத்துல் உலமா சபையின் கௌரவ தலைவர் அஷேக் மௌலவி எம்ஐ ரிஸ்மி முஃப்தி அவர்கள். நல்லது நேர்களே, அமல்களின் மூலம் வாழ்க்கையினை ஒளிபரச் செய்வோம். மீண்டும் நாளை மாலை வேளையில் இதே நேரம் ரமலான் மாத சிறப்புகளை தருவதற்காக மற்றும் ஒரு இஸ்லாமிய சிறப்பியல் நிகழ்ச்சி வாயிலாக அன்பு நேர்களை சந்திப்போம் என கூறி ஐதுரூஸ் முகமது பௌசர் விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.